இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்ல குழு குழுன்னு கூலஸாக குக்கும்பர் அந்த ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? குக்கும்பர் ஜூஸ் செய்யறதுக்காக தோல் சீவனை வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 சிட்டிக ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஜூஸாக அடித்து எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஜூஸை இந்த மாதிரி வடி கட்டிக்கலாம். கடைசியாக இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலில் இருக்கிற மற்ற எல்லா வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள்.